ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ வவ்வால் மீன் வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இன்றைக்கி மீன் மசாலா அது தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி, 4 பல் பூண்டு, 1/2 தக்காளி, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளார் அது 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா பேஸ்டாட்டம் எனக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மசாலா வந்து நல்லா மீனில் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா பரட்டி நல்லா தடவி விட்டுக்கலாம். நான் எதுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துருக்கேன்னா, உங்களுக்கு வந்து இந்த மீன் மசாலா வந்து உதிராமல் நல்லா மீன்லேயே நல்லா ஒட்டிகிட்ருக்கும். அந்த மீன் அந்த கார்ன்ஃப்ளார் வந்து நீங்கள் சேர்க்காமல் கூட நீங்கள் இதை செய்யலாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். இந்த மசாலா உதிராமல் இருக்கிறதுக்காக தான் கார்ன்ஃப்ளார் சேர்த்துருக்கோம். மற்றபடி வந்து டேஸ்ட்லாம் எதுவும் இல்லை. இப்போ வந்து நல்லா மீனில் மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ வந்து அந்த மீன் வந்து 1/4 மணி நேரத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரையும் நல்லா வந்து நல்லா ஊறட்டும். அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாமே மீனில் இறங்கி ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி நான் வந்து 1 தோசைக்கல்லில் வந்து தான் பொறிச்சு எடுக்க போகிறேன். இப்போ மீனுக்கு தேவையான எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் நல்லா சூடானதும் வந்து ஆயில் சமையல் ஆயில் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மீனை ஒரு மீனாக நல்லா வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து 4 மீன் போட்டு நல்லா எடுக்க போகிறேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அடியில் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிட்டு நல்லா கரிஞ்சு போயிடும். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் வேகாமல் இருக்கும். அதனால் 1 மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சு நம்ம நல்லா வச்சு வறுத்து எடுத்துருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் கழித்து நான் பரட்டி விடுறேன். பாருங்கள், இந்த சைடு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மீன் மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொட்டாமல் நல்லா அதிலேயே ஒட்டிட்டு நல்லா ப்ரௌன் கோல்டன் ப்ரௌனில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 5 நிமிஷமும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ நம்ம தனியாக 1 பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் மீதமுள்ள மீனையும் நான் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க,